ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வாக்குத்தத்தம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆதியாகமம் 26:12. இந்த வசனத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை விசுவாச அறிக்கை பண்ணுவோமா? விசுவாச அறிக்கை பண்ணும்போது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.